ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த பிறந்த அந்த குழந்தை எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கும், ஒரு குறையோட பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இன்னைக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது யாராவது ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா, சூரியனோட ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகத்தை வாங்கினீங்கன்னா தலையில கொடி சுத்தி பிறந்துச்சாலும் கேளுங்க, அவங்க ஆச்சரியப்பட்டுருவாங்க. சூரியனும் ராகும் யாருக்கெல்லாம் ஒரு ஜாதகத்துல பிறந்திருக்குதோ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடி சுத்தி தான் பிறக்கும், ஆனால் தலையில வந்து கொடிச்சு குடல் வந்து சுத்திக்கும். உங்களுக்கு அது புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது இல்லையா? அதாவது தலையில வந்து சூரியனும் ஒரு ஜாதகத்துல சூரியனும் ராகுவும் யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோம் அவங்களுடைய குழந்தை பிரசவமாயி வந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சூரிய ராகு சேர்ந்த குழந்தைக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை நீங்க கேட்டீங்கன்னா குழந்தை வந்து தலையில வந்து கொடி சுத்தி அந்த குழந்தை பிறக்கும். அதே எனக்கு இந்த இணைவு இருக்குங்க ஐயா, நான் அப்படிதான் பிறப்பேன். வெரி குட், சூப்பர் ஐயா, எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? முதல் பரிகாரம் சந்தோஷம் தானே? சந்தோஷம். அவங்க அதை ப்ரூவ் பண்ணுக்குள்ள அதான் பெரிய இன்னொரு முறை அந்த பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்க. பரிகாரம் இல்ல, சூரியனும் ராகும் எந்த கட்டத்துல இருந்தாலும் ராசி கட்டத்துல தலையில வந்து குடல் கொடி சுத்தி அந்த குழந்தைக்கு வெளியெடுத்து தான் அந்த கொடியை வெளியெடுத்து விடுவாங்க. அதாவது தலைய சுத்தியும் கொடி சூரியனும் ராகும். இது ஏன் அப்படி, இத லாஜிக்கா பரிகாரமா கொண்டு வாங்க எப்படின்னு பாருங்க. சூரியன்னா தலை, ராகுன்னா பாம்பு மாதிரி குடலு. இந்த சூரியன் ராகு ஒட்டி இருக்கிறதுனால தலையில போய் இந்த குடலு ஒட்டிக்குது, அதனால கொடி சுத்தி பிறக்குது தலையில. எப்படி ஏன் புரியுதுங்களா? ஆ புரியுதுங்களா? ஆ, அதே போல சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல யாராருக்கு இருந்தா அவங்க பிறக்கும் போது கால்ல கொடி சுத்திக்கும், கால்ல கொடி சுத்தி அந்த தொப்பல் கொடி போய் கால்ல சுத்திக்கும். அப்போ இப்படி ஒரு பிறந்துருச்சுன்னா ஜோசியர்கிட்ட வந்து கேட்பாங்க, பிரசவம் ஆகும் போது குழந்தைக்கு இவ்வளவு தடை இருந்துச்சுங்க, இந்த தடைகள் எல்லாம் சரியாகணும்னா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க, இந்த குழந்தைய குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்து அப்புறம் வாங்கி வளர்த்த சொல்லுங்க, அது இன்னமும் ரொம்ப சிறப்பா. குலதெய்வத்தை கொண்டு போய் சாமி தத்து கொடுத்து வாங்கலாம், அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க பெருமாள் கோயில கொண்டு போய் அந்த குழந்தைய தத்து கொடுத்து கோயில ஒரு மூணு முறை சுத்தி வந்து ஒரு தேங்காய் பழம் பூமாலை அர்ச்சனை வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிரமிச்சு அந்த குழந்தைய வந்து பிராமணர் ஐயரு கட்டிருந்து சாமியோட கருவறையில உள்ள கொண்டு போய் வச்சு இந்த குழந்தைக்கு பெருமாளுடைய பேரோ அல்லது உங்க பேர் எதுவும் வச்சு அங்கிருந்து அந்த கருவறிந்து குழந்தை வாங்கிட்டு வந்து வளர்த்து சொல்லுங்க, அந்த குழந்தைக்கு அந்த தோஷம் வராது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல நீங்க பாத்திருக்கீங்களா, மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்தா கோத்திரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஐயா? இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா போயிட்டோம். சூரியனோட ராகு சேர்ந்தா சூரியன்னா தலை, ராகு அதுல சுத்திக்கும், செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தா சனின்னா முழங்காலு, அப்ப பா காலு கணுக்காலு முழங்காலுதான் சனி. அப்போ இந்த சனியோட செவ்வாய் சேரும் போது தொப்புல இருக்கும் போது அந்த கத்தியில ரத்தம் பட்டு காலை சுத்தித்தான் அந்த குழந்தை பிறக்கும். இதெல்லாம் எடுத்து விடுவாங்க. இதெல்லாம் நர்சு கிட்ட பிரசவம் பாக்குறவங்கிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா தெரியும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். சரி, இப்போ